ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனோம். பேன் கார்டும் ஆதார் கார்டையும் வந்து மெச் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஆதார் கார்டு வந்து மெச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஃபைனும் அது கூட வந்து உங்கள் பேன் கார்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல. ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம செல்ஃபாகவே பண்ணிக்கலாம் அதை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனில் க்ரோமுக்கு போய்ட்டு இ ஃபில்லிங் அப்படின்னு போட்டாலே வந்துடும். ஸோ இ ஃபில்லிங் சொல்லிட்டு போடுங்க, இல்லை இன்கம் டேக்ஸ்ன்னு போட்டாலே வந்துடும். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் பேஜ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை. ஸோ இது இப்படி தான் பேஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு எடுத்து விட்ருங்க. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லிங்க் பண்ண போகிறோம். ஆதார் கார்டை வந்து லிங்க் தான் பண்ண போகிறோம். லிங்க் ஆதார்னு கொடுத்துருங்க, கிளிக் பண்ணுங்கன்னா இங்கே உங்கள் பேன் நம்பரும் கரெக்டாக அடிங்க எல்லாமே. அண்டு உங்கள் நேம், ஆதார் நம்பரும் நெக்ஸ்ட்டு. அப்புறம் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேமும், அப்படியே நேம் ஆதார் கார்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? அப்புறம் இந்த இங்கே கீழே இருக்க ஒரு டிக்கையும் இன்னொரு டிக்கும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அதாவது ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டுனு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஐ ஆம் அக்ரி டு இருக்குல்ல, அதுவும் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க இமேஜ் இருக்குல்ல கேப்சா, அதை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே லிங்க் இடணும், இல்லைனா புதுசாக லிங்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் சிக்னல் கட்டினா உங்களுக்கு வந்து ஆதார் லிங்க் ஆகிடுச்சு. இதுவே வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா கூட செக் பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தமாரி காட்டும், யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதுமாரி சும்மா பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. வேறு ஏதாவது வீடியோஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள். நான் வந்து முடிஞ்சளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.